afternoon children பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா ஃப்ரெஷா எனர்ஜெடிக்கா இருக்கீங்க சூப்பர் வெரி 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 குட் சூப்பர் கண்ணா சூப்பர் சரி மிஸ் இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன் க்ளூ கொடுக்கறேன் கண்டுபிடிக்கிறீங்களா கண்டுபிடிக்கிறீங்களா கண்டுபிடிங்க பார்க்கலாம் எல்லாரும் ஸ்கூலுக்கு போய் முதல் முதல்ல கத்துக்கிற எழுத்து என்ன எழுத்து கண்டுபிடிங்க very good super kandupidichinga ellara very very good super inda aai ku or per irukku uyir eduthukal solluvanga enna solluvanga uyir eduthukal 12 uyir eduthukal 12 seri inda 12 eduthukal paakkaradhukku munnadi or paattu onnu paakalama paakalama vaanga ellara paakalam a i e u u e e i o o au அழகு தமிழின் உயிர் எழுத்துக்கள் அ முதல் ஔ அ அ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ நாம் பேசும் மொழியின் முதல் எழுத்து அ முதல் ஔ ஆயுத எழுத்து அக்கு நான் சொல்லி தர உனக்கு ஆயுத எழுத்து அக்கு நான் சொல்லி தர உனக்கு அ அ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அழகு தமிழின் உயிர் எழுத்துக்கள் அ முதல் ஔ அ அ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ நாம் பேசும் மொழியின் முதல் எழுத்து ஆ முதல் ஔ ஆயுத எழுத்து அக்கு நான் சொல்லி தர உனக்கு ஆயுத எழுத்து அக்கு நான் சொல்லி தர உனக்கு அ அ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ பாட்டு நல்லா இருந்ததுங்களா நல்லா இருந்ததுங்களா சரி மறுபடியும் ஒரு வாட்டி ஒரு வாட்டி பாடலாமா பாடலாமா வாங்க எல்லாரும் பாடலாம் அ அ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அழகு தமிழின் உயிர் எழுத்துக்கள் அ முதல் ஔ அ அ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ நாம் பேசும் மொழியின் முதல் எழுத்து ஆ முதல் ஔ ஆயுத எழுத்து அக்கு நான் சொல்லி தர உனக்கு ஆயுத எழுத்து அக்கு நான் சொல்லி தர உனக்கு அ அ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ பாட்டு நல்லா இருந்ததுங்களா பிடிச்சிருந்ததா ஓகே வெரி குட் இப்ப பாருங்க இந்த உயிர் எழுத்துக்கள் பார்க்கலாம் உயிர் எழுத்துக்கள் பாருங்க அ அ ஆ ஆ இ இ இ இ உ உ உ உ மிஸ் கூடியே சொல்லுங்க பார்க்கலாம் ஆ ஆ இ இ இ இ உ உ உ உ ஓ ஓ ஓ
மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லலாமா? வாங்க சொல்லலாம். அ அ ஆ ஆ இ இ இ இ உ உ உ உ உ ஏ ஏ ஏ ஏ ஐ ஐ ஐ ஒ ஒ ஓ ஓ ஆவ் பார்க்கலாமாங்க. அ ஆ இ இ உ ஊ ஏ ஏ ஐ ஒ ஓ ஆவ். இதுதான் உச்சரிப்பு. அடுத்து உதாரணம் பார்க்கலாமா? பார்க்கலாமா? வாங்க எல்லாரும் பார்க்கலாம். அ அம்மா. அ அம்மா. ஆ ஆடு. ஆ ஆடு. இ இலை. இ இலை. இ இட்டி. இ இட்டி. உ உரல். உ உரல். ஊ ஊஞ்சல். ஊ ஊஞ்சல். எ எறும்பு. எ எறும்பு. எ எறும்பு. ஏ ஏணி. ஏ ஏணி. ஐ ஐந்து. ஐ ஐந்து. ஓ ஒட்டகம். ஓ ஒட்டகம். ஓ ஓடம். ஓ ஓடம். ஓ ஔவை. ஓ ஔவை. இதுதான் உதாரணம். இதுதான் உயிர் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள் தானே 12. என்னென்ன எழுத்துக்கள்? அ அ இ இ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. என்னென்ன எழுத்துக்கள்? அ அ இ இ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. இதுதான் உயிர் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள் தானே 12. என்னென்ன எழுத்துக்கள்? அ அ இ இ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. அடுத்தது ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து 1. ஆயுத எழுத்து 1 அது அக்கு. ஆயுத எழுத்து 1 அது அக்கு. 3 புள்ளிகளை கொண்டதுதான் அக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் நம்ம? மிஸ் கதை சொல்ல போற உங்களுக்கு. கதைனா ரொம்ப பிடிக்கல? பிடிக்குமா உங்களுக்கு? சரி, கதைய நம்ம இங்க பார்க்க போறது கிடையாது, காட்டுக்கு போய் தான் கதைய பார்க்க போறோம். இந்த கதையில யாரெல்லாம் வர போறாங்கன்றது காட்டுக்கு போய் பாக்கலாமா? வாங்க எல்லாரும். மிஸ் கூட வாங்க, எல்லாரும் போலாம். வாங்க வாங்க வாங்க. பாருங்க, இந்த காடு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நிறைய மரங்கள்லாம் அடர்த்தியா இருக்கு இல்லையா? இதான் காடுன்னு சொல்லுவாங்க. இத என்ன சொல்லுவாங்க? காடுன்னு சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, இப்ப காட்டுல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம காட்டுல யார் வர போறாங்க? நம்ம கதைக்குள்ள யார் வர போறாங்கன்னு பாக்கலாமா? இந்த காட்டுல இருந்து பாக்கலாமா? பாருங்க, சிங்கம் வருது பாருங்க. எப்படி வருது பாருங்க? சிங்கம் கம்பீரமா வருது பாருங்க. எப்படி நடந்து வருது பாருங்க? கம்பீரமா. இதுதான் காட்டுக்கே ராஜா. இந்த சிங்கம் தான் காட்டுக்கே ராஜா. மிஸ் பாருங்க, தொட்டு பாக்குறேன் பாருங்க. இந்த சிங்கத்தை தொட்டு பாக்குறேன் பாருங்க. எவ்வளவு அழகா புசு புசுன்னு இருக்கு தெரியுங்களா? மூஞ்செல்லாம் பாருங்க, முடியா இருக்கு. சிங்கராஜா, என்னோட செல்ல குட்டீஸ்க்கு நீங்க ஒரு ஹாய் சொல்லுங்க பாக்கலாம். எப்படி கத்தி ஹாய் சொல்லுது பாருங்க. நீங்களும் சொல்லுங்க சிங்கத்துக்கு, ஹாய் சொல்லுங்க பாருங்க. சிங்கராஜா என் குழந்தைங்களா பாருங்க, உங்களுக்கு ஹாய் சொல்லுது பாருங்க. சரி, இப்போ சிங்கராஜா போயிட்டாரு. இப்ப அடுத்து யார் வர போறது பாருங்க? யானை வருது பாருங்க. எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க யானை. யானை பாத்திருக்கீங்களா? எங்க பாத்திருக்கீங்க?
ஜூல பாத்துக்கிங்களா? அடுத்து கோயில பாத்துக்கிங்களா? ஓகே ஓகே. சரி, யானை மேல சவாரி செஞ்சிருக்கீங்களா? சவாரி செஞ்சிருக்கீங்களா? நீங்க நல்லா ஜாலியா ஒய்யாரமா இருக்கும்ல? எனக்கு கூட யானை மேல சவாரி செய்ய ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல நான் கூட சவாரி செஞ்சிருக்கேன். இப்போ யானை போயாச்சு, அடுத்து யாரு வர போறாங்க பாருங்க. குரங்கு வருது பாருங்க, எப்படி வருது பாருங்க. தாவி தாவி வருது பாருங்க. இது ரொம்ப சுத்தியான குரங்கு பாருங்க, எப்படி தாவி தாவி வருது பாருங்க. அது ஒரு இடத்துலயே இருக்காது அந்த குரங்கு பாருங்க. நம்ம கரையில வர போற குரங்கு இருக்குதான் பாருங்க. போயாச்சு, அடுத்தது யாரு இருக்கு பாருங்க. கொக்கு இருக்கு பாருங்க. கொக்கு இருக்கு பாத்தீங்களா, எவ்வளவு வெள்ள வெளியேறி எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா. சூப்பரா இருக்கு இல்ல கொக்கு, எவ்வளவு பெரிய அளவு இருக்கு பாத்தீங்களா. அதுலதான் மீனை கொத்தி சாப்பிடும் பாருங்க, எவ்வளவு பெருசா நீட்டமா இருக்கு பாத்தீங்களா. அதுக்கு பாருங்க அதோட கால் பாருங்க, எவ்வளவு ஒல்லியா இருக்கு பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சரி, இப்போ கொக்கும் போயாச்சு, இப்போ இவங்க எல்லாம் தான் நம்ம கரையில வர போறவங்க. சரி, கதைக்குள்ள போலாமா? வாங்க எல்லாரும் போலாம். இந்த காட்டுல வந்து இந்த சிங்கம் தான் ராஜாவா இருக்கிறதுனால அதோட கீழே இருக்கிற மிருகத்தை எல்லாம் இது நல்லா பத்திரமா பாத்துக்குமா, அந்த காட்டையே ரொம்ப சந்தோஷமா வச்சுன்னு இருக்கணும்னு நினைக்கும் இந்த ராஜா. அதனாலதான் இந்த ராஜா என்ன பண்றது, எல்லாத்துக்கும் என்ன பண்றது, யாருக்கு ஏதாவது ஒரு கஷ்டமா என்ன ஏதுன்னு பாத்துட்டு எல்லாருக்கும் நல்லதே பண்ணுமா. இந்த சிங்கம் ஒரு ஆபத்துனா கூட எல்லாருக்கும் ஓடி போய் உதவி செய்யுமா அந்த சிங்கம். அந்த சிங்கம் என்ன பண்ணுச்சா, ஒரு நாள் வேட்டையாடிட்டு எல்லாம் வந்தது அதோட கொகையில வந்து இருந்துதான். அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பார்த்தா இந்த யானை குரங்குதான் அதோட ஃப்ரெண்டா. அதுக்கு வந்து ஈவினிங் வந்து உட்காந்து எல்லாம் பேசுவாங்களாம், இன்னைக்கு இது நடந்தது அது நடந்தது, இன்னைக்கு நாங்க சந்தோஷமா இருந்தோம், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்களாம். இந்த சிங்கமும் சொல்லுமா, நானும் இந்த காட்டு வேட்டைக்கு போனேன், நானு இன்னைக்கு மிருகமே கிடைக்கல, இன்னைக்கு கொஞ்சம் பசியாதான் இருக்கு, பரவாயில்ல நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணினு படுத்துப்பேன் அப்படியெல்லாம் சொல்லுமா அந்த சிங்கம். இது மாதிரி பேசிட்டு கொஞ்ச நாள் போயிட்டே இருந்துதான். இந்த யானை ஒரு நாள் குளத்துல குளிச்சுட்டு அது பாட்டுன்னு அழகா ஜாலியா வெளியில வந்துதான். உடனே இந்த குரங்கு என்ன பண்ணிச்சோம், மரத்து மேலந்து பாத்து நேர்ந்துதான். பாத்து நேர்ந்துட்டு, யானையண்ணா யானையண்ணா எனக்கு ஒரு ஆசை இருக்குன்னு என்ன சொல்லு அப்படின்னு கேக்குதான். அண்ணா எனக்கு உங்க மேல உட்காந்து இந்த காட்டை சுத்தி பாக்கணும்னு ஆசையா இருக்கண்ணா அப்படின்னு தான். ஏன் நீ இந்த காட்டை பார்த்ததே கிடையாதா அப்படின்னு. பாத்துருக்க, நானே தான் போய் பாத்துருக்கேன், உங்க மேல உட்காந்து சவாரி செய்ய எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்னேன். சரி, இது என்ன தொல்லையா போச்சு, இன்னொரு நாள் இட்டுன்னு போறேன். அண்ணா அண்ணா பிளீஸ் அண்ணா, இன்னைக்கே இட்டுன்னு போங்க என்ன அப்படின்னுச்சான். சரி வா உட்காரு அப்படின்ட்டு அதோட முதுகுல உட்கார வச்சுட்டு இது சுத்தி காட்டுறதுக்காக போச்ச யானை. இது மேல உட்காந்துன்னு பாட்டு பாடினே உட்கார்ந்துட்டு ஜாலியா போச்சான். நமக்கு இந்த மாதிரி சவாரி செய்யணும்னு பிடிக்கும் இல்லையா, அதே மாதிரி ஒரு குரங்கு ரொம்ப சந்தோஷமா ஜாலியா பாட்டு பாடினே அந்த காட்டை சுத்தி வந்துதான். சுத்தி வந்து பாத்துச்சான், எவ்வளவு அழகா இருக்குல்ல இந்த காட்டுல, நிறைய மிருகத்தெல்லாம் பாத்துட்டே வந்து நேர்ந்துதான். வந்துட்டு அவங்கவுங்களுக்கு தேவையான இறையெல்லாம் தேடி சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்கதான். உடனே சாயந்தரம் இந்த சிங்கமும் வேட்டையாடிட்டு வந்துதான். வந்துட்டோடனே இன்னைக்கு என்ன, ஒரே குரங்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு, ஆமா ஆமா ராஜா, நான் இன்னைக்கு யானை அண்ணா மேல உட்காந்து காட்டை சுத்தி பார்த்தேன், ரொம்ப ஜாலியா இருக்கேன், எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிச்சான். அப்படியே நீ காட்டை பார்த்ததே இல்லையா, நான் பாத்துருக்கேன், ஆனா இன்னைக்கு யானை அண்ணா மேல சவாரி செய்யறது ரொம்ப ஜாலியா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்றான். சரி சரி பரவாயில்ல அப்படின்னுட்டு அன்னைக்கு நடந்ததெல்லாம் பேசிச்சான். மறுநாள் வந்து இந்த சிங்கம் வேட்டைக்கு போயிடுச்சான். வேட்டைக்கு போயிட்டு இருக்கும் போது ஒரு பக்கத்து ஊர்ல ஒரு பெரிய மிருகத்தை அடிச்சு சாப்பிட்டுதான். சாப்பிடும் போது அது வாயில போய் ஒரு எலும்பு உள்ள வாய் உள்ள போய் மாட்டிக்கிச்சான். மாட்டிக்கணும்னா அதால வாய மூடவே முடியும், நடுவுல மாட்டிக்கினா என்ன பண்ண முடியும், வாய திறந்துட்டே கத்திட்டே இருந்துதான். அதால நடந்து வந்து கத்துதான். அங்க இருந்து யானை, அடடா இது வந்து சிங்கத்தோட குரலாச்சே, இது நம்ம போய் பாக்கணுமே, ஏதோ ஆபத்துல மாட்டிக்கிச்சு போல இருக்கு நம்ம சிங்க ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி இப்படி ஓடியா இருந்தான். யாரு கரெக்டா சொல்லுங்க, யாரு, யானை. யானை ஓடியா இருந்தான், தும்பிக்கை எடுத்துட்டு இப்படி ஓடி வருதான். ஓடி வரும்போது இந்த குரங்கு பார்த்துதான், அண்ணா அண்ணா ஏன் ஓடுறீங்க சொல்லுங்க அப்படின்னுச்சான். சிங்கராஜாவோட
குரல் கேக்குது, ரொம்ப ஆபத்துல இருக்காரு போல இருக்குது, போய் காப்பாத்தணும், நானும் வரேன் நானும் வரேன் அப்படின்ட்டு இந்த குரங்கம் தாவி 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 மரத்துக்கு மரத்தும் தாவி தாவி போச்சா. யானை அவசர அவசரமா வேக வேக வேகமா ஓடி போய் பார்த்தா அந்த சிங்கம் ஒரு இடத்துல வந்து வாயு தருந்துன்னு அப்படின்னு அப்படியே அழுதுனே படுத்துனே இருக்கான். சிங்கராஜா சிங்கராஜாவுக்கு எதுவுமே சொல்லவே முடியல, பேச முடியுமா? பேச முடியாது, இல்ல வாயோ மூட முடியல, அப்படி குத்திட்டு அதால எடுக்கவும் முடியல. அழுதுனே இருக்குதான். அப்புறம் பார்த்துதான் இந்த யானை வந்து என்ன ஆச்சு, உடனே இந்த தும்பிக்கை எடுத்து உள் வாய் உள்ளதான். அந்த தும்பிக்கை சின்னதா நல்லா பெருசா இருக்கும் இல்லையா, அந்த ஒழுக்கம் அது இருக்கும் இல்லையா, அது உள்ள விடும் போது அதால கை வச்சு எடுக்க முடியலையா. ஐயோ எடுக்க முடியலையே, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு கவலையா உட்காந்துருந்தான். உடனே குரங்க நான் எடுக்கிறேன்ட்டு கைய வாய் உள்ள விட்டது, இழுக்குதா இழுக்குதா இழுக்கவே முடியலையோ. அதாலயும் ஐயோ என்னாலயோ முடியலையே, என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னுட்டு ரெண்டு பேரும் சிங்கத்தை புடிச்சு இட்டு வந்து அதோட கொகையில விட்டுறாங்க. அதால எதுவுமே சாப்பிட முடியாதுல, எடுத்துட்டு வந்தா குடுக்கறாங்களா, யானையும் எடுத்துட்டு வந்து குடுக்குதா, இந்த குரங்கம் அதுக்கு தேவையான உணவு எடுத்துட்டு வந்து கொடுத்தான். ஆனா அதால வாய மூடினாதான சாப்பிட முடியும். நான் ஏதாவது சாப்பிட முடியுமா, முடியுமா, ஏதாவது வாய் திறந்திருந்தா நம்மளால சாப்பிட முடியுமா, உள்ளால முடியுமா, முடியாது இல்ல, அதனால சிங்கத்தாலயோ முடியலையா அப்படின்னு வாய் திறந்துட்டே படுத்துட்டே இருந்துதான். சரின்னுட்டு கொஞ்ச நாள் போயிடுச்சான். அதால எதுவுமே சாப்பிட முடியாத அப்படியே அந்த சிங்கம் என்ன ஆயிடுச்சான், ரொம்ப ஒல்லி ஆயிடுச்சான், ரொம்ப பலகீனமா போச்சான். அப்புறம் என்ன பண்ணறதுன்னு தெரியல அந்த யானைக்கும் அந்த குரங்குக்கும். இதுக ரெண்டும் பேசிக்கிதான், ஐயோ சிங்கராஜா இருந்தா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், நம்மளெல்லாம் எவ்வளவு பத்திரமா பாத்துக்கினாரு, எவ்வளவு உதவி எல்லாம் செஞ்சிருக்காரு, ஆபத்து வர நேரத்துல எல்லாம் நம்மள காப்பாத்தி இருக்காரு, அவருக்கு ஒரு ஆபத்து இருக்கும் போது நம்மளால காப்பாத்த முடியலையே, நம்ம என்ன பண்றதுன்னு தெரியலே, யார்கிட்ட போய் உதவி கேட்கறதுனே தெரியலையே அப்படின்னுச்சான். அப்போ இந்த குரங்கு இல்ல அதுக்கு ஒரு ஐடியா தோணுச்சான். யானையண்ணா எனக்கு ஒரு ஐடியா தோணுது, இந்த வர இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா மரத்துக்கு மரம் மரத்துக்கு மரம் தாவி 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 ஓடிச்சான். ஓடி போய் பார்த்துதான் அங்க ஒரு கொக்கு இருந்துதான், தண்ணில மீன் பிடிச்சி 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 சாப்பிட்டுட்டே இருந்துதான். கொக்கே கொக்கே எனக்கு ஒரு உதவி செய்யறியா அப்படின்னு, என்ன உதவி சொல்லுன்னு, இந்த மாதிரி சிங்கராஜாக்கு வாயில ஒரு எலும்பு மாட்டிச்சு, நீதான் உன்னோட கூர்மையான அழகால வச்சு எடுத்துடுறோம் அப்படின்னா. ஐயோ நான் வரமாட்டப்பா, அந்த சிங்கம் என்னை கடிச்சு சாப்பிட்டுடும், எனக்கு அதை பார்த்தாலுமே பயமா இருக்குது, நான் வரமாட்டப்போ அப்படின்னுச்சான். ஏ அப்படி சொல்லாத பிளீஸ், நம்ம சிங்கராஜா நமக்கு எவ்வளவு பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு, நீ இவ்வளவு சுதந்திரமா உட்கார்ந்து சாப்பிடுறனா என்ன அர்த்தம், அவரால தானே இல்லனா உனக்கு எவ்வளவு ஆபத்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லுதான். நீ சொல்றதும் கரெக்டு தான், ஆனா சிங்கத்தோட குணம் வந்து எல்லாரையும் அடிச்சு சாப்பிடறது தானே, என்னையும் சாப்பிட்டுச்சுன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு, அது மாதிரிதான் அவர் சாப்பிட மாட்டாரு, வா நான் உனக்கு இருக்கேன் அப்படின்னு. ஐயோ நீ இருப்ப, அடிச்சு சாப்பிட்டா நான் இருக்க மாட்டேனே, எனக்கு பயமா இருக்குப்போ, நான் வருவே மாட்டேப்போ அப்படின்னுதான். நீ வா நான் இருக்கேன் அப்படின்னு சரின்னு சொல்லி கூட்டின்னு போதான். கூட்டின்னு போனா கிட்ட போச்சு அந்த சிங்கத்து கிட்ட, இந்த மெதுவா போதும் போனது, ஐயோ எனக்கு பயமா இருக்குது நான் வரமாட்டேன் அப்படின்னுச்சான். ஏ வா போலாம் அப்படின்னுச்சான். இல்ல நான் வரமாட்டேன் அப்படின்னு, வா அப்படின்ட்டு கிட்ட போயிட்டு எடு நின்னு மெதுவா அப்படி சிங்கத்தை பாக்குதான். அந்த சிங்க பாவம் அழுதுன்னு படுத்து நேருதுதான். உடனே அது என்ன பண்ணிச்சான், மெதுவா அதோட அழகால போய் மெதுவா உள்ள அப்படி நைசா அதோட கூர்மையானது இல்லையா, அது மெல்லிசா வேற இருக்கும் இல்லையா, உள்ள விட்டு இப்படி மெதுவா இந்த எலும்பு அப்படி டக்குன்னு எடுத்துட்டான். எடுத்துட்டானதான் அப்பதான் இந்த சிங்கத்தால வாயம் அப்படின்னு மூட முடிஞ்சுதான். உடனே சிங்கம் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு ரொம்ப நன்றி, உங்களுக்கு நீங்க எனக்கு ரொம்ப உதவி பண்ணிருக்கீங்க, பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு அப்படின்னு சொல்லுதான். இது பாக்குதான், என்னடா இது, இந்த சிங்கம் போய் நமக்கு ஒரு உதவி செஞ்சா, நம்ம அதுக்கு ஒரு உதவி செஞ்சா இது என்னடானா நமக்கு நன்றி சொல்லுது, எவ்வளவு பெரிய ராஜா இது காட்டுக்கே நமக்கு போய் நன்றி சொல்லுதுன்னு பாக்குதான். உடனேல ஓகே என்ன பத்திரமா பாத்துக்கிட்டு ரொம்ப நன்றி, என்ன கொண்டுடாதீங்கன்னு பார்த்தா, உன்னையே நான் கொல்ல போறேன், நீ வந்து எனக்கு உதவி செஞ்சிருக்க, உன்னை நான் ஏதாவது கொல்ல முடியுமா, அதுவும் நீ வந்து என்னோட காட்டுல இருக்கிற அல்ல, உன்னை போய் கொல்லுவானா நானு அப்படின்னு கேட்டுதான். ஐயோ ரொம்ப நன்றி நான் போறேன் அப்படின்னு, சரி உனக்கு என்ன உதவி வேணும்னு கேளு நான் செய்யறேன் உனக்கு அப்படின்னு தான். இதுல எனக்கு நீங்க எனக்கு உதவியே எதுவும் செய்ய வேண்டாம், நான் போற என்ன பத்திரமா விட்டுடுங்க அப்படின்னு தான். நீ இப்ப கவலைப்படாத, இனிமேல நீயும் என்னோட ஃப்ரெண்டா இரு, இனிமேல நானும் நீ யானை
குரங்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னுட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே ஈவினிங் ஆனா எல்லாருமே உட்காந்து ஜாலியா பேசுவாங்க. இன்னைக்கு அன்னைக்கு நடந்ததெல்லாம் பேசுவாங்களாம். அதுல இருந்து அது எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களாம் அந்த காட்டுல எல்லாரும். சரி, இந்த கதை பிடிச்சிருந்ததுங்களா? பிடிச்சிருந்ததுங்களா? சரி, இந்த கதையில இருந்து என்ன கத்துட்டீங்க? வெரி குட், உதவி செய்யணும். சரி, யாராவது ஒரு ஆபத்துல இருந்தாங்க அவங்களுக்கு போய் நம்ம அவங்க கேக்குறதுக்கு முன்னாடி நம்மளால முடிஞ்ச உதவிய செய்யணும். ஓகே, வெரி குட். அடுத்து நம்ம கூட இருக்கிறவங்களை எப்பவுமே சந்தோஷமா வச்சுட்டு இருக்கணும். ஓகே, வெரி குட். அடுத்து அடுத்து பாருங்க, யாராவது உதவி நமக்கு செஞ்சாங்கன்னா நம்ம உடனே அவங்களுக்கு நன்றி சொல்லணும். நன்றின்றது என்னது? தேங்க்யூ சொல்லணும். அந்த தேங்க்யூ சொல்ற குணம் கிடைக்கணும் நமக்கு. அந்த குணம் தன்னால வரணும் நமக்கு. யாராவது ஹெல்ப் பண்ணாங்க, ஏ தேங்க்யூ சோ மச் பா அப்படின்னு சொல்லணும் நம்ம. அப்பதான் நம்ம அவங்க செஞ்ச உதவிக்கு நம்ம நன்றி செலுத்துறதா அர்த்தம். இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம்? பாடல் பார்த்தோம், அடுத்து உயிர் எழுத்துக்கள் பார்த்தோம், அடுத்து ஆயுத எழுத்து பார்த்தோம், அடுத்து உச்சரிப்பு பார்த்தோம், அடுத்து உதாரணம் பார்த்தோம், அடுத்து கதை பார்த்தோம். என்ன கதை? சிங்க கதை பார்த்தோம். இன்னைக்கு ஜாலியா கிளாஸ் என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் பண்ணீங்களா? வெரி குட், சூப்பர். ஆல் ஆஃப் யூ கிளாப் யா, ஜோரா கிளாப் பண்ணுங்க பாக்கலாம். ஜோரா கிளாப் பண்ணுங்க. வெரி குட், சூப்பர். தேங்க்யூ சில்ட்ரன், தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ.